ஆகாது, புரிஞ்சுக்க வேணாம். என்னங்க நின்னுட்டீங்க? உன்னை நம்பி இறங்க போறேன், புடிச்சுக்க. நான் புடிச்சுக்கிறேன். ஐயே, கை விட்டுறாதீ. அத நான் சொல்லியா? இறங்கியா? பாத்தியா? பாத்து பாத்து மெதுவா பாத்து இறங்கியா? ஆட்டு முடி ஆட்டு. யோ, பாத்தியா? மெதுவா. செத்த போற அத்தா, இதோ வந்துருவாரு. எவ்வளவு நேரம் உட்கார்றது? வந்துருவாராத்தா, இப்ப வந்துருவாரு. உட்காந்துருக்கு. ஏங்க ஏங்க ஏங்க, அவங்க போயிட போறாங்க, சீக்கிரம் வாங்க. சரி சரி சரி, வந்துரு நீ போ. சரி சரி, மனுஷனுக்கு வேலை செஞ்சு கைகால அலுப்பா இருக்கு. இந்த பாய விரிச்சு விடு, மனுஷன் அசந்து தூங்கணும். என்னங்க சொல்றீங்க? கார விட்டு பொண்டாஸ் மாமாவோட ஆத்தாவும் சங்கரப்பனோட பொண்டாட்டியும் அவங்களோட பிள்ளைகளை கூட்டிட்டு வந்திருக்காங்க. செத்த துண்ணூறு போட்டு அவங்களை மந்திரிச்சு விடுங்கல. அலுப்பா இருக்குன்னு சொல்றல்ல, பிறகு வர சொல்லு. பிஸியா? ஆல்வேஸ் பிஸியா. சும்மா பிலிம் காட்டுறாரு. ஏங்க, வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்க. அப்படியா சொல்ற? சரி சரி, சொந்த வந்த ஊர்க்காரங்க வேற. வர சொல்லு, வர சொல்லு.
சரி சரி சரி, போ போ. அவங்க வந்துட்டாங்க, வாங்கக்கா. சாம்ப வீண் போக கூடாது, முக்காலும் சத்தியமா ஆதி வாக்கு அழிய கூடாதா இருப்பா. ஆச்சி பெருமாய் பெருமாய் ஏற்கையில குச்சி அடிச்சு ஆச்சுக்கிடுவேன், பந்தத்தை எடுத்து புசிக்கப்படுவேன். இறங்கிரு, என்னது கெட்டதெல்லாம் கொடுக்குறாப்பா, கெட்டதெல்லாம் கொடுக்குறாப்பா. என்ன வேணும், என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்? பட்டு சேலை வேணுமா? உனக்கு பாட்டா ஆப்பா சொல்லு, புல் பாட்டிலே தாரு, இறங்கிருவேல என் பிள்ளை விட்டு விளையிருவேல சொல்லு. சாமி என்ன சாமி செய்யறது, இதெல்லாம் கொடுத்தா வளையுமா சாமி? விளக்கத்தானே போறேன் பாரு. சரி சாமி. போயிரு போயிரு. அது வேற ஒண்ணுமில்லத்தா, இவ்வளவு புடிச்சிருக்குது, இந்த ஆத்துல விழுந்து போய் செத்தாலே அன்னைக்கு அம்மனமா போயிட்டாலாம். ஆமா, குடுத்துமா துணி இல்லாம இருக்காளாம், கேவலம் பட்டுச்சல கேக்குறா. என் பிள்ளைக்கு ஓம் பிள்ளைக்கு என்ன குடிச்சவன் குடியாரு, எந்த கேக்க போறியா? பிராந்தி பண்ண கேட்டுக்கிறியா? குடுத்தலாம்ல? குடுப்போம் போனாங்க, உனக்கு இல்லாதா குடுக்காய், நான் குடுத்தானு. சரி சாமி, நான் செலவழிச்சு இல்லாட்டி அப்படி போய் என்ன புடிச்சுக்கிறேன். ஆட்டப்பா குடுத்துறோம். எந்திரிக்கப்பா, மதிச்சு விடு, எந்திரிக்கப்பா. தாய் இங்க வாப்பா, அதே கொலையாடு. என் பிள்ளைய மேல இறங்கி இருக்கதெல்லாம் காலி பண்ணணும்ப்பா, வலி கொடுக்கணும்ப்பா. இன்னைக்கு கூட என் பிள்ளைய பிடிச்ச புரியலாம் விளையாடு பாப்பா. வாங்கம்மா. தாயத்தை குடும்ப போய் வாங்க, கொலசாவியை கும்பிட்டு பிள்ளைக்கு நிறைய வச்சு எலுமிச்சபத்தை வச்சு
பிள்ளை கட்டி விடுமா. சொல்லு சாமி. இந்த புடி சொன்னது எங்கேயே கும்பிட்டு பிள்ளை கட்டி விடு. எல்லா விலை கொடுத்தோட தீந்துருச்சு சாமி. சரி சரி தீந்துருச்சு சாமி. ஒன்னு ஆமா எலுமிச்சம்பழம் தடுமா. மூணு வெள்ளிக்கிழமை தலைக்கு வச்சு படுக்க சொல்லி விடிய காட்டி எந்திரிச்சு யாரு கண்ணிலையும் படாம நாலு திசையில அறுத்துரு பிள்ளைகளை காத்து ஏமா. இந்த சேல பொருளுக்கெல்லாம் காசு வாங்கிட்டியா? ஏண்டி உனக்கு புத்தி கெட்டு போச்சா என்ன? அழகான பிள்ளை இப்படி அலங்கோலமா கூட்டு வந்து உட்கார வச்சிருக்க. என் பிள்ளை எங்கடி கூட்டு போயிட்டு வந்த? பிள்ளை மாரியம்மா எனக்கு மந்திரிச்சு விட்டு கூட்டு வந்து உட்கார வச்சிருக்க. இல்லங்க, தனியா தனியா நின்னு பேசிட்டு இருக்கா, கண்ணாடி முன்னாடி நின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதான் புள்ளைக்கு என்னமோ ஏதோ ஒண்ணு. என்னமோ ஏதோ ஒண்ணு? பொன்னாம்பு பூசாரி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவரு கையால மந்திரிச்சா சரியாகும்னு மந்திரிச்சு கூட்டிட்டு வந்த. அவனே மந்திரிச்சு விட்டது எனக்கு மண்டை காஞ்சி போய் தெரிஞ்சேன். நீ அவன்கிட்ட பிள்ளைய கூட்டு போய் சரி பண்ண போனாக்க. ஏடே அவனே வயிற்று குழப்பு அப்படி பண்ணிட்டு தெரியறேன். சாமி காரியமா இருந்தா அப்படி பண்ணுவானா? கொஞ்சம் பாதி யோசிக்க வேணா. வெத்தலை பாக்கு தட்டோட நீ போய் நின்னது உங்ககிட்ட காப்பாத்துறாங்க இருப்பான்னு விபூதி அள்ளி மூச்சில் எரிஞ்சு காசை கறந்து விட்டேன். ஏண்டி இந்த வயசுல கண்ணாடி முன்னால போய் நின்று ரசிக்காம பிற ஓ வயசுல போய் நின்று ரசிப்பாங்க. அத போய் கூறுவெட்டத்தனமா எடுத்துக்கிட்டு அவை அவை சந்திர கிரகத்துக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் பஸ்ல போலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடான்னா வெத்தலையில மைதடை பாக்குறது, மந்திரிச்சு போடுறது, சோவி உருட்டி பாக்குறது, இப்படி வேலையா பார்த்து தாய் திரேஞ்சுக்கு தர இறங்கிட்ட. ஏங்க நான் புள்ள மேல உள்ள அக்கறையில தானே அப்படி செஞ்சேன். இன்னும் உனக்கு அந்த மந்த புத்தி போலையா? என்னதான் புள்ள மேல அக்கறையோட நீ கூட்டு போனேன்னு சொன்னாலும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. பிள்ளை பொழப்பு என்னமாகிறது? சும்மாவே இந்த ஊருக்காரங்க ஆடுவாங்க. நீ வேற உரிமை அடிச்சு விட்டு வந்திருக்க. மீனா என்னடாச்சு உனக்கு? ஏன் இப்படி கண்ணாடி முன்னாள் பேசிட்டு இருக்க? அம்மா பாக்க போய் சரியா போச்சு. அக்கம் பக்கத்துல வேற யாராவது பார்த்துருந்தா என்ன ஆகுது? என்னமா நீ துணி எடுத்துட்டு வா. அப்பா அம்மா கூட்டு போய் விபூதி அடிச்சதுக்கே இப்படி பேசுறீங்களே, நான் எதுக்கு தனியா புலம்புனேங்கிற விஷயம் தெரிஞ்சா என்னைய வெட்டி பொங்கலே போட்டுருவீங்க. தங்கம் தூங்கிட்டீங்களா? யாரு? நாங்க தாமா. செவங்கால் ஐயான்னு சொன்னதும் தான் எனக்கு ஞாபகம் வருது. உங்களை சும்மாவா இங்க தங்க வச்சாரு? கழுத்து வீடு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். குட்டி தங்கம் தூங்கிட்டீங்களா? யாரு? நாங்க தாமா. எங்களை தெரியலையாமா?
என்னமா இப்படி கேட்டுப்புட்டீங்க? அன்னைக்கு ஜீவா ஐயாவோட வந்தீங்களே, அவங்க தானே நீங்க? பரவாயில்லையே, நல்லா ஞாபகம் வச்சிருக்க. என்னம்மா, எங்களுக்கு இருக்கிற ஒரே சொத்து ஞாபக சக்தி தானேம்மா. நல்லா பேசுறம்மா. வாங்கம்மா. ஓகே, பரவாயில்ல பரவாயில்ல, நீ போய் உன் வேலையை பாருமா. உட்காரு ஷாலு. என்ன இந்நேரத்துல நறுக்கிட்டு இருக்கீங்க? சமையல் பண்றதுக்கா? ஆமாங்கம்மா. அதுவும் இந்த நேரத்துல? எங்களை மாதிரி காட்டு வேலைக்கு போறவங்க சாயங்காலம் வந்து குளிச்சு முடிச்சுட்டு பொழைய வைக்கவே பொழுது போயிடுமா? சரி, எங்க வேலையை விடுங்க. நீங்க என்னமா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? அது ஒன்னும் இல்லம்மா, எங்களுக்கு பொழுது போகலையா, காத்து வாங்கலான்னு அப்படியே வாக்கிங் வந்தோம். உங்க வீட்டு லைட் எரிஞ்சுதா? அதான், ஒரு எட்டு பாத்துட்டு போலான்னு வந்தோம். ஆமா, எங்க உங்க வீட்டுக்காரரை காணோம்? சும்மா உரப்படி வாங்குறதுக்காக தேனி வரைக்கும் போயிருக்காருமா? ஓ, ஆமா, தனியா இருக்கே இந்த இடத்துல, உனக்கு பயமா இல்லையா? எங்களுக்கு என்னமா பயம்? அதை தூக்கிட்டு போயிடுவாங்க, இதை தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு இருக்கிறவங்களுக்கு தாமா பயம் வரணும். அதுவும் செவங்காலையாவோட பாதுகாப்புல இருக்கிறப்ப காக்கா கூட களவாணி பைய பார்வையோட பாக்காதுமா? செவங்கால ஐயான்னு சொன்னதும் தான் எனக்கு ஞாபகம் வருது. உங்களை சும்மாவா இங்க தங்க வச்சாரு? அது ஒரு பெரிய கதைமா. என்ன கதை சொல்லு பாப்போம். அது வந்துமா. ஆக மொத்தம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுனால செவங்கால் ஐயாவுக்கு ரொம்ப சந்தோஷம்னு நினைக்கிறேன். ஆமாங்கம்மா. கடத்து வீடு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். செவங்கால ஐயான்னு சொன்னதும் தான் எனக்கு ஞாபகம் வருது. உங்களை சும்மாவா இங்க தங்க வச்சாரு? அது ஒரு பெரிய கதைமா. என்ன கதை சொல்லு பாப்போம். அது வந்துமா. ஏய் ராசா, எல்லாரும் உட்காந்து பொங்க சாப்பிடறோம்ல, நீ உட்காந்து சாப்பிட்டு போ. பொங்கலா ஆறா உடுதா? அதான் அந்த களத்து வீட்டுல. என் பொண்டாடி உள்ள கஞ்சி வாங்கி சேர்த்து போடுவியா? இத அங்க திங்கி போது யோசிச்சிருக்கணும். ராசா, நீ பொன்ராஸ் வீட்டில் தானே இருக்க? சாமி சோறா இருந்தாலும் சண்டைக்காரன் வீட்டில் நீ சாப்பிட்டு வந்துட்டேன்னு இனிமே உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லி பொன்ராஸ் ஐயா எங்களை அடிச்சு துரத்தி விட்டாருங்கய்யா. என் கூட வந்து உங்களை காவு வாங்க வச்சிருவேன்னு நீ நினைச்சா என் கூட வர வேண்டாம். இது செவங்கால வீடு, சிவனோட மண். தைரியமா இரு. எங்களை கூட்டிட்டு வந்து தங்க வச்சது இல்லாம அப்பப்ப செவங்காலையா வந்து என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு கவனிச்சிட்டு இருக்காருமா? கவனிச்சுக்கிட்டு இருக்காருன்னா? அரிசி பருப்பு இல்லைன்னு சொன்னா கூட உடனே வாங்கி போட்டுருவாருமா? கைப்பிள்ளைய வச்சிருக்க கஷ்டப்படக்கூடாதுன்னு கை செலவுக்கு காசும் கொடுப்பாருமா? உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுனால செவங்கால் ஐயாவுக்கு ரொம்ப சந்தோஷம்னு நினைக்கிறேன். ஆமாங்கம்மா, சில பேரு எடுத்து சந்தோஷப்படுவாங்க, சில பேரு கொடுத்து சந்தோஷப்படுவாங்கம்மா. இதுல செவங்கால் ஐயா ரெண்டாவது ரகம்மா. ஓ, சரி, சூடா சமைச்சு வச்சிருக்கேம்மா, நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. ஐயே வேண்டாம்மா,
இப்பதான் நல்லா சாப்பிட்டுட்டு எப்படி செரிக்கிறது எப்படி ஏப்ப விடுறதுன்னு தெரியாம இவ்வளவு தூரம் வந்தோமா? உன்னை பார்த்தோம், எல்லாம் சரியா போச்சு. நாங்க புறப்படட்டுமா? ஓகே பேபி. ஓகே மாம். ரொம்ப சந்தோஷமா. அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போங்கம்மா. கண்டிப்பா வரோம். சரிங்க, போயிட்டு வர. வரேம்மா. பார்த்து போங்கம்மா. ஆ சரி சரி. எதுக்காக இங்க வந்துட்டு போறாங்க? அப்பப்ப வந்து காய்கறி அரிசி பருப்பெல்லாம் கொடுப்பாங்கன்னு சொன்னால, அது அவங்க மட்டும் குடும்பம் பண்ணி சமைச்சு சாப்பிடுறதுக்கு இல்லடி. அது இந்த ஊரே கும்பிடுற பெரிய மனுஷனுக்கும் தான் சேர்த்து சமைக்கிறா. டேட்டிங்னு சொல்லி ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி மகாபலிபுரம் ஈசிஆர்னு போய் எங்கேயாச்சும் காட்டேஜில் தங்கி கடைசியில கையில பணம் கொடுத்து அனுப்புறதுக்கும், அப்பப்ப வரப்பெல்லாம் கணக்கு பார்க்காம பணம் கொடுப்பாருன்னு இவ சொன்னதுக்கும் என்ன ஷாலு வித்தியாசம்?